வணக்கம். சபரிமலையில் பக்தர்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இன்று முதல் ஒரு மணி நேரம் கூடுதலாக தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மணி நேரம் எப்போ கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். இந்த மண்டல காலத்தில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிக்கு நடந்து திறப்பாங்க, மதியானம் 1 மணிக்கு நடந்து சாத்திடுவாங்க, மறுபடியும் மாலை 4 மணிக்கு நடந்து திறப்பாங்க, இரவு 11 மணி வரையும் தரிசனம் பண்ணலாம். இந்த மாலை 4 மணிக்கு திறக்கிறத 3 மணிக்காக மாற்றிருக்காங்க. இனிமேல் சாமிங்களார மாலை 3 மணிலேருந்து சாமியை தரிசனம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கேரளா உயர்நீதிமன்றம் வந்து தந்திரி கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு மணி நேரம் கூடுதலாக தரிசனம் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. தந்திரி வந்து தேவஸ்வம் கிட்ட ஆலோசனை பண்ண பிறகு இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் பக்தர்கள் வந்து மாலை 3 மணிலேருந்து சாமி தரிசனம் பண்ண ஆரம்பிக்கலாம். இது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. அடுத்து இன்னும் ஒரு சில சாமிங்க பார்த்தீங்கன்னா வெச்சுவல் டிக்கெட் கிடைக்கலன்ற மாதிரி கவலைப்பட்டுருக்கீங்க. அதாவது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகல, வெப்சைட்டில் ஆட் பில்கிங் பண்ண முடியலன்ற மாதிரி கவலைப்பட்டுருக்கீங்க. நிலக்கல் பம்பால் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை காமிச்சு உங்களுக்கான ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டிக்கெட் கிடைக்கலன்னு யாருமே கவலைப்படாதீங்க, நீங்கள் ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.